வணக்கம் நேர்களே, செய்திகளை வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 55 ஆண்டுகளாக அரசியலில் உள்ள தனக்கு விளம்பரம் தேவையில்லை என முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. குறவர் இருளர் வீட்டிற்கு செல்வது தொடர்பான விமர்சனம் எழுந்த நிலையில் பதிலடி. அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பதை நிறுத்துமாறு பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தல். தேர்வின்றி நியமிக்கும் முடிவு ஆபத்தானது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களில் தங்களை நியமிக்க வேண்டும் என்று டெட் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் கோரிக்கை. சென்னை டிபிஐ வளாகத்தில் மொட்டையடித்து நூதன போராட்டம். அதிமுகவின் அடுத்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கோரிய வழக்கு அவசரமாக விசாரிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. ஈரோடு, கிருஷ்ணகிரி உட்பட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளர் யஷ்வந்த் சின்ஹா சென்னை வந்தடைந்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஆதரவு கோருகிறார். திருப்பூரில் பள்ளிவாசலை மூட எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமியர்கள் மறியல். நகர்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே ஊர்க்காரர்களை பணியமர்த்த வடமாநில தொழிலாளர்கள் எதிர்ப்பு. நூற்பாலை முன்பாக போராட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே காவல்துறை பாதுகாப்புடன் நேரடி நெல் விதைப்பு தொடக்கம். விவசாய கூலி தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நடவடிக்கை. கேரளாவில் ஆட்டோவை முந்திச் சென்ற பேருந்து சாலையில் கவிழ்ந்து விபத்து. பேருந்தில் பயணித்த செவிலியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம். திருநெல்வேலி அரசு சித்தா மருத்துவக் கல்லூரியில் 6 பேருக்கு கொரோனா தொற்று. 90 பேருக்கு தொற்று பரிசோதனை. டெல்லியில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல். இலங்கையில் இருந்து தனுஷ்கோடிக்கு மேலும் 4 தமிழர்கள் அகதிகளாக வருகை. படகில் தப்பி வந்தவர்களிடம் காவல்துறை விசாரணை.